ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். நம்ம இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரைஸ் மற்றும் சப்பாத்திக்கு சைரிஷாக ஒரு முட்டை கீமாங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கீமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இது ரொம்ப சுலபமாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆயிலில் நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஆனியன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துக்கிற எக்கை பொறுத்து, 4 எக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 1 பெரிய வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டுருக்கு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. முட்டை மட்டும் முன்னாடி நம்ம வேக வச்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. ரைஸ் கூட ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. சப்பாத்தி கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இது கூட ஃப்ரை ஆகட்டும். கீழே அடி பிடிச்சிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியாக வரணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது முட்டை கீமாங்கிறதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போயே வாசனை கமகமன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யலாம்.
இப்போ நம்ம வேக வச்சிருக்க முட்டையை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 எக்கு இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் சேர்த்தாதான் அது உடையாமல் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், முட்டையெல்லாம் உடஞ்சிடாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட முட்டை கீமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை கீமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.